முன்னதாக ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களை இபிஎஸ் தற்பொழுது பார்வையிட்டு வருகிறார். நிவாரண முகாம்களில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து மக்களிடம் அவர் கேட்டறிந்து வருகிறார். முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரண உதவிகளையும் வழங்கி வருகிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நிவாரண முகாம்களில் உள்ள மக்களை தற்பொழுது எதிர்கட்சித் தலைவர் இபிஎஸ் அவர்கள் சந்தித்து அங்கு செய்யப்பட்டிருக்கிற உதவிகள் மற்றும் அவர்களுக்கு தேவையான நிவாரணங்களையும் தற்பொழுது அவர் வழங்கி வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சிலம்பரசன். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் முகாம்களில் இருக்கக்கூடிய மக்களை இபிஎஸ் அவர்கள் தற்பொழுது சந்தித்து வருகிறார். சிலம்பரசன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சௌதரி. காவிரி மேட்டூர் அணை, குறிப்பாக மேட்டூர் அணையின் முழு கொள்ளளவான 120 அடியை 43rd முறையாக நிரம்பி அது வெள்ள உபரி நீரானது வெளியிடப்பட்டது. குறிப்பாக அதிகபட்சமாக காவிரி ஆற்றில் 1.70 கனஅடி வரை வெளியேற்றப்பட்ட நிலையில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியிலான காவிரி கரையோர பகுதியில் சுமார் 238 வீடுகளில் தங்கியிருந்த 238 நபர்கள் பாதிக்கப்பட்டு இங்கு பல்வேறு முகாம்கள், 4 மேற்பட்ட முகாம்கள் தங்க வைக்கப்பட்டு அரசு சார்பாக பல்வேறு ஏற்பாடுகள் செய்துள்ளனர். குறிப்பாக இது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் தங்கமணி உள்ளிட்டோர் சிறப்பு முகாம்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களை நேரில் சந்தித்தும் அதே போன்று பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று பார்வையிட்டிருந்தனர். குறிப்பாக முகாம்களில் தங்கப்பட்டுள்ளவர்கள் நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்ததோடு அவர்களுக்கான நலத்திட்ட உதவிகளும் வழங்கியிருக்கிறார். குறிப்பாக சமையல் செய்வதற்கான அனைத்து மளிகை பொருட்களும் அதே போன்று ஒரு குறிப்பிட்ட தொகையையும் அவர்களுக்கு உதவி செய்ய தற்போது வழங்கி வருகின்றனர். ஏற்கனவே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அவர்கள் மிகுந்த சிரமம் அடைந்துள்ள நிலையில் தற்போது நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர்களுக்கு நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக இந்த காவிரி கரையோர மக்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அவர்கள் உடைமைகளை இழந்த பொதுமக்களுக்கு தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நலத்திட்ட உதவிகளை வழங்கி ஆறுதல் தெரிவித்து வருகிறார். அவருடன் முன்னாள் அமைச்சர் தங்கமணி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டுள்ளனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.